வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். சம்டைம்ஸ் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு தனியாக போராடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணுறது வந்து தப்பு, இல்லை அது ரொம்ப கஷ்டம், எல்லோரும் ஒரு சைடில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் அப்படின்னு தோணும். நம்மளும் பப்ளிக் என்ன சொல்கிறாங்களோ அது கூட சேர்த்து நம்மளும் ஜல்ரா போட்டு போயிடலாமே அப்படின்னு தோணும். இது எனக்கு எப்போ நடந்ததுன்னா டிமானிட்டைசேஷன் போது நடந்தது, 2017. இந்த 2017 எனக்கு டிமானிட்டைசேஷன் வேலை செய்யாதுன்னு நிச்சயமாக தெரியும். என்னோடய மாரலி எத்திக்கலி நான் படித்த பொருளாதாரத்தில் டிமானிட்டைசேஷனுங்கிறது நிச்சயமாக ஃபெயிலியரில் போய் முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே டிமானிட்டைசேஷன் பெரிய சக்ஸஸாக இருக்கும், டிமானிட்டைசேஷனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும், பணம் திரும்பி வராது, அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்லாம் பேசின்னு இருந்தாங்க. ஒரு 20 நாள்லேயே கவர்மெண்ட்டுக்கு தெரியும் முக்காவாசி பணம் திரும்பி வந்துருச்சுன்னு. இதிலேருந்து பெருசாக அவங்களால் கருப்பு கணம் பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. உடனே டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியான்னு பேசினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டிமேட் பண்ணத்தோட கொஞ்சம் ஜாஸ்தி பணமே திரும்பி வந்துருச்சு. அதனால் ஆர்பிஐ அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸை சரியாக ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே அரைகுறையாக முடிச்சிட்டாங்க. மார்ச் வரைக்கும் வாங்க வேண்டிய காசை டிசம்பர் 31 நிறுத்திட்டாங்க. இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும், எனக்கு நான் ரைட்டுன்னு தெரியும். அதனால் தனியாக இருந்தால் நம்ம கவலைப்படலை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ரைட்டான டைரக்ஷனில் இருக்கிறச்ச நம்ம வந்து நம்மளோட யாருமே இல்லை அப்படிங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் மனசாட்சிக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் நீங்கள் பேசணும். காலப்போக்கில் பல பேர் உங்களோட வருவாங்க. இனிஷியலாக நீங்கள் நடக்கிறச்ச உங்களோட யாருமே வரமாட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் டெஃபினட்டாக போக போக கூட்டம் உங்களோட சேரும். இது வந்து நம்மளுக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்லி கொடுத்தது. காந்தி வந்து தந்தி மார்ச் ஆரம்பித்தார். தந்தி மார்ச் ஆரம்பிக்கிறச்ச எல்லோரும் அவரை கேள்வி பண்ணுறாங்க. அந்த ஒரு காந்தியோட தந்தி மார்ச்சை பற்றி மொத்த ரிசர்ச் பண்ணி புஸ்தகமே எழுதியிருக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆசிரமிலே நடக்கிறச்ச ரொம்ப சல்ப லோகம் பீப்புள் தான் அதோடு நடப்பாங்க. கூடையே ஒரு குதிரையை கூட்டிகிட்டு போகலான்னு நினைப்பான், ஒருத்தன் சேரை தூக்கிட்டு போகணும்னு நினைப்பான். உங்களுக்கு என்ன தெரியணும்னா அந்த தந்தி மார்ச் நடக்கிறச்சிய காந்திக்கு ஆல்மோஸ்ட் 60 வயசு. அவரால் அவ்வளோ தூரம் அவரால் நடந்து போக முடியுமான்னு பல பேருக்கு சந்தேகம். கடைசியில் அவர் போக போக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே போகும். இன்ஃபேக்ட் காந்தின்னு ரிச்சர்ட் அட்டன்பரோ எடுத்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய சீனே வரும். ஒரு ஒரு இடத்துலையும் குக் கிராமத்தில் தனியாக தங்கிட்டே போவார். அது மாதிரி கடைசியில் பல பேர் வந்து கவர்மெண்ட்லேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணுவாங்க. கடைசியில் அவர் உப்பு சத்தியாகிரகங்கிறது பெரிய புரட்சியாக மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம வரலாற்றில் உப்பு சத்தியாகிரகங்கிறது நீங்கள் பாட புஸ்தகத்தில் படிக்கிறதா இருக்குது. அதில் நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அந்த தண்ணியை எடுத்து உப்பு பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபரை பார்ப்போம். அடுத்த நாளைக்கு அந்த சால்ட் ஒர்க்ஸுக்கு நடப்பாங்க. காந்தியும் மற்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சால்ட் ஒர்க்ஸுக்கு நடந்து போய் சத்தியாகிரகம் பண்ணி முட்டடை செய்வாங்க. அப்போ போலீஸ் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஆனால் போலீஸை திரும்பி ஒரு பக்கமும் அடிக்காமல் நான் வைலண்ட்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடிப்பட்டவங்களுக்கு மருந்து இருந்து போட்டப்புறம் திரும்பி எழுந்து அதை பக்கம் நடப்பாங்க, திரும்பி போலீஸ் அடிப்பாங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு நிறைய வெள்ளக்காரன்லாம் வந்திருப்பான். அதை வந்து அழகாக அந்த படத்தில் எடுத்திருப்பான். அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் கால் போட்டு அங்கே என்ன நடக்கிறதுன்னு உலகத்துக்கு காட்டுவான். உலகமே வெள்ளக்காரன் பண்ணுற அநியாயத்தை அந்த காலிலேருந்து புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் வந்து காந்தியை ஜெயிலில் வைப்பாங்க. பட் காந்தியை மகாத்மா காந்தியாக்கி ஒரு தேசிய ஃபிகர் ஆக்கினது
அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஐடியா பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வந்து எப்படி ப்ரொட்டஸ்ட் லான்ச் பண்ணலான்னு தனிமையில் இந்த சாபரமதி ஆசிரமத்தில் அவர் யோசிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து சடனாக நடக்க ஆரம்பிப்பார். அந்த படத்தில் அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய வேலையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்மளோட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் போக 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 உங்களோட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே உங்களோட சேருவாங்க. இந்த தனிமையில் நீங்கள் இருக்கும்போது உங்களோட பர்பஸ் என்ன வாழ்க்கையில், அதை நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோங்கிறத புரியறதுக்கு ஒரு பெரிய பர்பஸாக எடுத்துக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற வாழ்க்கையில் இருக்கிற கமிட்மெண்ட் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது நீங்கள் மீனிங்ஃபுல்லாக சொசைட்டி செய்ய போகிறீங்கன்னா பல பேர் போக போக உங்களோட வருவாங்க. அந்த இன்னர் சர்க்கிள்ங்கிறது பெருசாகும், பெருசாகி பெரிய கனெக்ஷன் ஆகி உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். ஆனால் இதுக்கு உங்களுக்கு பெரிய பொறுமை வேணும். அந்த பொறுமைங்கிறது பெரிய விஷயம். காந்தி இந்தியாவுக்கு வந்தது 1919 முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. அன்றைக்கே அவர் ரோல்வட் சட்டம், அதுக்கு எகென்ஸ்டாக சத்தியாகிரகத்தை அன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து தான் அவர் பண்ணார். அங்கே ஆரம்பித்தது நியர்லி 30 வருஷம் கழிச்சு தான், இந்தியாவுக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. 30 வருஷத்துக்கு காந்தி போராடிக்கலன்னா வெள்ளையை நிவரட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் தனியாக போராடி இருக்கிறார். ஒரு வாட்டி சத்தியாகிரகம் பண்ணுறச்ச ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சில பேர் எரிய விட்டுருவாங்க. அவருக்கு உடனே தோணும், ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது நம்ம வந்து முன்னோர்த்தனை அடிக்காமல் வைலண்ட்டாக இல்லாமல் இருக்கணும், நான் வைலண்ட்டாக இருக்கணும். எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் நம்ம அடி உத வாங்கிட்டு திரும்பி அடி உத கொடுக்காம நம்ம இருக்கணுங்கிறது தான் அந்த பிரின்சிபல். சூரி சூராங்கிற ஊரில் ஒரு மாபு வந்து போலீஸ் ஸ்டேஷனை குளுத்தி பல பேர் செத்துட்டாங்கன்னு உடனே காந்தி அந்த ப்ரொட்டஸையே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவார். இந்தியா ரெடி இல்லைன்னு. அதனால் நீங்கள் ரெடியாகிறதுக்கு சம்டைம்ஸ் பல வருஷங்களாலாம். ஆனால் நீங்கள் உள்வாங்கி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அந்த மெத்த பாத்தில் கரெக்டாக போனீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது வரைக்கும் நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். இதுதான் நீங்கள் ரைட் டைரெக்ஷனில் போகிறீங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. காக்கா கருப்புன்னு தெரிஞ்சு கூட இருக்கிற 10 பேர் காக்கா வெள்ளைங்கிறச்ச நீங்களும் கருப்பு காக்கா வெள்ளைன்னு சொல்கிறது கோழத்தனும். எவ்வளோ பேர் வேணால் கருப்பு காக்கா வெள்ளை காக்கான்னு சொல்லச்ச, கருப்பு காக்கா கருப்பு தான் அப்படின்னு சொல்கிற தைரியம் இருக்கிறது தான் நீங்கள் கரெக்டான வழி. இதை நீங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் போகிறீங்கன்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.